Hi students, now you go to 10th standard maths exercise 3.15 graph 8 marks sum 6th sum. Very important, draw the graph of y equal to x square minus 5x minus 6 and hence solve x square minus 5x minus 14 equal to 0. இதில பார்த்தீங்கன்னா the solve னு இருக்கிறது equation எடுக்கக்கூடாது, first இந்த equation தான் எடுக்கணும். Okay, wow, y squared equal to x squared minus 5x minus 6. As it is, you will take and write. X order value n n edukkira, minus 4 lirundu plus 4 varaikku edukkira. Next, 1 by 1 na terms alla eduthu eludhikko. Ippa indha term x squared minus 5x minus 6 eludhikko. Next, ippa y da kandupidikka porom. Indha x varu edathukku indha minus 4 apply pannu. Eppovume already solliruken, squared kulla minus vandha adu plus aayirum. Minus 4 into minus 4 enna varum unakku 16. Minus 3 into 3 9. Minus 2 into minus 2 4 minus 1 into 1 1 0. Next 1 apply panni x var edathukku 1 apply panna 1 squared, so 1 da. 2 apply panni na 2 squared kadaikku, 2 2s are 4. 3 apply panna 3 squared, 3 3s are 9, 4 4s are 16. Okay va, next enna pandra, next vandu minus 5x, minus 5 into indha x var edathukku minus 4 apply panna, so minus into minus plus, 5 4s are 20. Next minus into minus plus, 5 3s are 15. Next minus into minus plus, next 5 2s are 10, minus into minus plus, 5 1s are 5, 5 into any number multiple by 0 na 0 da kadaikum. Next 1 apply pannu, minus 5 into 1 minus 5, minus 5 into 2 minus 10, minus 5 into 3 minus 15, minus 5 into 4 minus 20. Next inga x illa, as it is you will write, ella kalathayum inda minus 6 appadiye eduthu potuko. Okay. எல்லாத்துக்கும் மைனஸ் சிக்ஸ் போட்டுக்கோ. இப்போ லிசன் பண்ணு, இப்போ பாரு மேல இருக்கிற மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ இதெல்லாம் எடுத்துக்கூடாது, இந்த மூணு டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கோ, த்ரீ டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கோ. ஓகேவா, இந்த த்ரீ டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். லிசன், சிக்ஸ்டீன் பிளஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ், தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தேர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து நைன் பிளஸ் ஃபிஃப்டீன், முதல் பிளஸ்ஸா இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணிக்கோ. நைன் பிளஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் சிக்ஸ் வந்து உனக்கு ஆன்சர் வந்து எயிட்டீன். நெக்ஸ்ட் வந்து டென் பிளஸ் ஃபோர்டீன், ஃபோர்டீன் ஃபோர்டீன்ல மைனஸ் சிக்ஸ் பை எயிட். நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் பிளஸ் ஒன்னு சிக்ஸ், பிளஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ. நெக்ஸ்ட் ஜீரோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் வந்து மைனஸ் லெவன், மைனஸ் லெவனு பிளஸ் ஒன்னுனா டென்னு, மைனஸ் டென். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் டென்னு மைனஸ் சிக்ஸ்டி, மைனஸ் சிக்ஸ்டீனு மைனஸ் இந்த ரெண்டு மைனஸ் இருக்க ரெண்டு ஆட் பண்ணிக்கோ, ஸோ மைனஸ் சிக்ஸ்டீன் கிடைக்கும். மைனஸ் சிக்ஸ்டீனில் ஃபோர் போச்சுன்னா மைனஸ் டுவெல். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் சிக்ஸ் இந்த ஃபிஃப்டீனையும் மைனஸில் இருக்க ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணினா மைனஸ் டுவெண்ட்டி ஒன் கிடைக்கும். மைனஸ் டுவெண்ட்டி ஒன்னு நைனுக்கு உனக்கு ஆன்சர் என்ன வரும், மைனஸ் டுவெல். நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்டீனு இந்த மைனஸில் இருக்க ரெண்டு ஆட் பண்ணிக்கோ, ஸோ மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் சிக்ஸ் வந்து மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ். மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ்டீனு மைனஸ் டென். பிளாட் த பாயிண்ட்ஸ் எப்படி எழுதலாம், மைனஸ் ஃபோர் கமா தேர்ட்டி, மைனஸ் த்ரீ கமா எயிட்டீன், மைனஸ் டூ கமா எயிட், மைனஸ் ஒன் கமா ஜீரோ, ஜீரோ கமா மைனஸ் சிக்ஸ், ஒன் கமா மைனஸ் டென்னு, நெக்ஸ்ட் டூ கமா மைனஸ் டுவெல், த்ரீ கமா மைனஸ் த்ரீ கமா மைனஸ் டுவெல், ஃபோர் கமா மைனஸ் டென். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணினா உனக்கு ஒரு பேராபோலா கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் யூ வில் கம் டு த கொஸ்டின். கொஸ்டின்குள்ளே வந்தீங்கன்னா பார்த்துக்கோ, ஃபர்ஸ்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அண்ட் ஹென்ஸ் சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் கொடுத்துருக்கானா. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்டாக வச்சுக்கிறேன், இந்த ஈக்குவேஷனை செகண்டாக வச்சுக்கோ. நவ் யூ கம் டு சால்வ், திஸ் இஸ் யர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வச்சுக்கிறோம், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ், செகண்டு வந்து ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன். இப்போ என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் யர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், திஸ் இஸ் யர் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணேன், ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக சிம்பிள் மாற்றிக்கோ. ப்ளஸ்ல இருந்தால் மைனஸ், மைனஸ்ல இருந்தால் ப்ளஸ், மைனஸ்ல இருந்ததுனா ப்ளஸ். ஓகேவா, இங்கே பாரு, இது எக்ஸ், இது ஒய் மைனஸ் ஜீரோனா ஒய் தான் கிடைக்கும். ஓகேவா, ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ல இருக்கு மைனஸ்ல இருக்கு, இது கேன்சல் ஆயிரும். இது மைனஸ் ஃபைவ் எக்ஸ், இது பிளஸ் ஃபைவ் எக்ஸ், கேன்சல் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் பாரு, இங்கே வந்து பிளஸ் ஃபோர்டீன், இது மைனஸ் சிக்ஸ் பிளஸ் ஃபோர்டீன். ஸோ உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், பிளஸ் எயிட் தான் கிடைக்கும். ஒய் ஈக்குவல் டு எயிட், ஒய் ஈக்குவல் டு எயிட் நைன்னா ஸ்ட்ரைட் லைன் வந்து எதா இதில் இருக்கணும், ஒய்க்கு நேராக இப்படி ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணும். ஓகேவா, நவ் யூ கம் டு த கிராஃப் ஷீட்ல, பேரபோலா எப்படி ட்ரா பண்ணுறது பாரு. எக்ஸ் ஆக்சஸில் பாரு, நார்மல் நம்பர் தான் இருக்கு, மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன்னு டூ த்ரீ ஃபோர். ஸோ யூ டேக் அ ஸ்கேல் இஸ் எக்ஸ் ஆக்சஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் யூனிட், பட் ஒய் ஆக்சஸ் பாரு ஹையஸ்ட் தேர்ட்டி.
So y-axis 1 centimeter equal to 2 units in eduthukalam. Okay. This is a x-axis. Inda side ellame plus la ezhudhikko. Inda side ella minus la ezhudhikko. Down la ella minus la ezhudhikiren. Up la ellame plus la ezhudhikiren. Already சொல்லியிருக்கேன் x axis 1 2 3 ல எடுத்துக்கோ y axis வந்து 2 ல எடுத்துக்கற 2 4 6 8 அந்த ஃபார்மட்ல now you write the scale x axis equal to 1 cm equal to 1 unit y axis equal to 1 cm equal to 2 units னு எடுத்துக்கற scale வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் scale வந்து எழுதலினா 1 mark கட் பண்ணிடுவாங்க ஓகேவா scale வந்து x axis 1 cm 1 unit y axis 1 cm equal to 2 units இப்போ நாம இப்போ இங்க கண்டுபிடிச்சோம்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ வந்து இப்போ பிளாட் பண்ணலாம் ग्राफ ला प्लाट पन्नी ना अंदर पॉइंट्स इला प्लाट पन्नो। लिसन मने फर्स्ट फोर कमा फोर माइनस फोर कमा थर्टी माइनस फोर वंदे एक्स एक्सेस पर दी एक्स एक्सेस माइनस फोर वंदे थर्टी। ओके वा माइनस फोर इंगे दन अरके अब डी इंद लाइन अच्छी टेवा अब डी विच चुन्दी ना इंगे माइनस फोर इंगे वाई एक्सेस ला थर्टी रेंड मार्क पन रहना। नेक्स्ट ना नेक्स्ट वंदे माइनस थ्री कमा एटीन माइनस थ्री वंदे x axis per minus 3 வந்து x axis okay va இங்க 18 இந்த பாயிண்ட் மார்க் பண்ணி minus 3, 18 next minus 2, 8 minus 2 வந்து x axis 8 வந்து y axis so right minus 2, 8 next minus 1, 0 so come to the x axis itself minus 1, 0 அதே axis குள்ள தான் வரும் next 0, minus 6 0 ங்கிறது x axis minus 6 ங்கிறது y axis so அதே ஆக்சஸ் குள்ள அந்த y ஆக்சஸ் குள்ள ஏதா வரும் நெக்ஸ்ட் 1, -10 1ங்கிறது x ஆக்சஸ் பாரு இந்த 1 இங்க இருக்கா இவர் 1 இருக்கா இவர் இது அப்படினா -10 க்கு பக்கத்துல 1, -10 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் வந்து 2, 2, -12 2 வந்து x ஆக்சஸா 2 வந்து இந்த பார்ட் -12 இந்த பார்ட் சோ இத தான் என்னன்னா 2, -12 நெக்ஸ்ட் வந்து 3, -12 3 வந்து என்ன இந்த பார்ட்ல வருது so 3 a minus 12 இங்க இருக்கு so 3, minus 12 next வந்து 4 4 வந்து x axis minus 10 வந்து y axis so 4, minus 10 listen பண்ணு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீனா இந்த பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாறேன் இத எல்லாத்தையும் நாம டிரா பண்ணினா பாரு பாரபோலா இதோட ஸ்டாப் ஆயிருது so இன்னும் என்ன பண்ற x ஓட வேல்யூ 5 6 7 போட்டு அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த பாரபோலா இங்க மேலே வரும் so now you come to the tabular column இந்த பாரபோலா வரலையில ஆஃப் பாரபோலா வந்திருக்கனால x ஓட வேல்யூ என்ன எடுத்துறோம் முத -4 ல இருந்து 4 வரைக்கும் தான் எடுத்தோம் இப்போ எக்ஸ்ட்ரா 5 6 7 னு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ x வர இடத்துக்கு 5 அப்ளை பண்ணினா 5 ஸ்கொயர் 5 into 5 25 -5 into 5 -25 இந்த -6 as it is will come சோ +25 -25 கேன்சல் ஆகி உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் -6 கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து x வர இடத்துக்கு 6 அப்ளை பண்ணினா 6 6 ஆர் 36 36 -5 into 6 வந்து -30 -6 as it is will come so -30 -6 so -36 +36 என்ன ஆயிரும் 0 ஆயிரும் so next 7 அப்ளை பண்ணு x வர இடத்துக்கு என்ன அப்ளை பண்ணு 7 அப்ளை பண்ணு 7 அப்ளை பண்ணினா 7 7 ஆர் 49 -5 into 7 -35 இந்த -6 அப்படியே வரும் இந்த -35 யும் -6 ஆட் பண்ணா -41 கிடைக்கும் -41 ல +49 போச்சுனா 8 இப்போ பிளாட் பண்ற பாயிண்ட்ஸ் எப்படி எழுதுவோம் இந்த 3 க்கு எழுதணும்ல எப்படி 5, -6 5, -6 next 6, 0 6, 0 next எப்படி எழுதுவோம் 4 7, 5 7, 8 இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் அந்த கொண்டு போய் பிளாட் பண்ணோம்னா நமக்கு பாரபோலா கரெக்டா வந்துரும் கர்வ்ஸ் இப்போ 5, -6 5 ங்கிறது x ஆக்சஸ் -6 வந்து y ஆக்சஸ் மீட் பண்ற இடத்துல மார்க் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் 6, 0 6, 0 வந்து 6 y x ஆக்சஸ் 0 அதே ஆக்சஸ் குள்ள தான் வரும் உனக்கு சோ 6, 0 நெக்ஸ்ட் 7, 8 7 வந்து x ஆக்சஸ் 8 வந்து y ஆக்சஸ் சோ மீட் பண்ற இடம் 7, 8 இப்ப பாரு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு பாரபோலா வருதா இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுவோம் நவ் ஜாயின்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் இப்ப எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணு பாரு இப்ப பாரு பாரு எல்லா பாயிண்ட்ஸையும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டே வா கேர்ஃபுல்லா ஸ்மூத்தா ஜாயின் பண்ணு சரியா நீ ஜாயின் பண்றது கரெக்டா ஜாயின் பண்ணிக்கோ ஜாயின் பண்ணா ஒரு பாரபோலா கிடைச்சிருச்சா ஒரு ஜாயின் பண்ணதுக்கு உனக்கு ஒரு பாரபோலா கிடைச்சிருச்சு நவ் யூ கம் டு சால்வ் சால்வ் பண்ணி வச்சிருக்கீல சால்வ் பண்ணது என்ன சால்வ் பண்ணியிருக்க y ஈக்குவல் டு 8 சால்வ் பண்ணியிருக்க
ஓகேவா y equal to 8 னா அப்ப x என்ன 0 தானே அப்ப என்ன நாம மார்க் பண்ணுவோம் 0,8 ங்கற பாயிண்ட்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம டிரா பண்ணு ஓகேவா 0,8 ங்கறதுல பாயிண்ட்ஸ்க்கு வந்து x வந்து 0 ல இருக்கு y வந்து 8 ல இருக்கு அந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து நீ ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணப் போற ஓகேவா இப்ப டிரா பண்ணலாமா இப்ப பாத்துக்கோ 8 எங்க இருக்குன்னு பாரு 0,8 வந்து 0 ங்கறது x ஆக்சஸ் 8 ங்கறது y ஆக்சஸ் சோ கம் டு ஹியர் இந்த பாயிண்ட் தானே இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் நாம இப்ப டிரா பண்ணப் போறோம் பாரு ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிக்கோ இந்த ஸ்ட்ரைட் லைன் பாரு பாராபோலால எதை மீட் பண்ணுதுன்னு பாத்துக்கோ ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிட்டியா இப்ப பாரு இந்த பாயிண்ட் வந்து எந்த இடத்துல வந்து x ஆக்சஸ்ல மீட் ஆகுதுன்னு பாரு இந்த இடத்துல -2 லையும் 7 லையும் சோ சொல்யூஷன் செட் எப்படி எழுதுவ தி ஸ்ட்ரைட் லைன் எந்த பாராபோலால மீட் ஆகுது உனக்கு இந்த -2,8 லையும் 7,8 லையும் தான் மீட் ஆகுது தி ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செக்ட் தி பாராபோலா அட் தி பாயிண்ட்ஸ் -2,8 அண்ட் 7,8 தேர்ஃபோர் சொல்யூஷன் செட் ஈக்குவல் டு -2,7 இங்க பாரு x ஆக்சஸ்ல இருக்குறது மட்டும் தான் எழுதணும் சோ சொல்யூஷன் செட் ஈக்குவல் டு -2,7 நல்லா லிசன் பண்ணிக்கோ நம்ம ஸ்ட்ரைட் லைன் எதை டிரா பண்ணிருக்கோம் y ஆக்சஸ்ல மீட் பண்ண பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் பட் x ஆக்சஸ்ல எந்த பாயிண்ட்ஸ் அந்த பாராபோலா மீட் ஆகுதோ அதுதான் எழுதணும் ஓகேவா இங்க பாரு இந்த இடம் தான் ஓகேவா இந்த பாயிண்ட தான் எழுதணும் நீ சோ சொல்யூஷன் செட் என்ன இருக்கும் -2,7 இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ